ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் பாயாசம் பண்ண தெரியாதவங்க கூட இது ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து கொஞ்சமாக முந்திரி திராட்சை இது ரெண்டையுமே போட்டு கருகாமல் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு கப்பு ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் இது வந்து பாயாசத்துக்குன்னு தனியாக யூஸ் பண்ணுற சேமியாலாம் கிடையாது நார்மலாக நம்ம சேமியா கிண்டி சாப்பிடுவோம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுற சேமியா தான் சேமியாவை நம்ம வறுத்து சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டாக அதோடய நிறம் வந்து லைட்டாக மாறி இருக்கணும் அதே நேரத்தில் கருகாமல் பார்த்துக்கோங்க தான் இதையும் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இதே பாத்திரத்தில் நம்ம இப்போது ஒரு ஒன்றரை ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் நெய் இந்த மாதிரி உருகினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி அரைக்கப் அளவுக்கு ஜவரிசி எடுத்துருக்கேன் ஜவரிசி வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜவரிசி நீங்கள் பெருசாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இந்த ஜவரிசியை வந்து நெய்யில் போட்டு நல்லா வதக்கும்போது அது அப்படியே பொரிஞ்சு வந்துடும் பாருங்கள் பாப்கார்ன்லாம் பொரிஞ்சு பெருசா இல்லையா அந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும் நீங்கள் எந்த கப்பில் சேமியாக எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க ஜவரிசி நம்ம அதிகம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப திக்காயிரும் நம்ம பாயாசம் அதுக்காகத்தான் ஜவ்வரிசிலாம் முழுசாக பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அரை கிண்ண அளவுக்கு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு ஏலக்காவை இந்த மாதிரி நச்சு சேர்த்துக்கோங்க பொடி இருந்தால் கூட பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து பாருங்கள் நம்மளோட ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி வேகிறதுக்கு அவ்வளோதான் நல்லா கண்ணாடி மாதிரி சூப்பராக வெந்துருச்சு ரொம்பவும் நம்ம வேக விட்டுறக்கூடாது அப்புறமா குழஞ்சி போயிடும் நல்லா இருக்காது இதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன் அதாவது ஒரு கப் அளவுக்கு சேமியா அரை கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்துக்கிட்டேன் மூணு கப் அளவுக்கு இப்போ பால் சேர்த்துருக்கேன் ஒரு கப் பாலை வந்து நான் இது கூட சேர்க்காமல் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும் அதுக்கப்புறமா நம்ம நல்லா வறுத்த எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சேமியா அதை வந்து இது உள்ள சேர்த்துக்கலாம் சேமியாவை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சேமியா வந்து ரொம்ப வெந்து ஒரு மாதிரி கொல கொலான்னு ஆயிரும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் தனியாக இருக்கிற மாதிரி தெரியணும் அப்போ தான் நம்மளோட பாயசம் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒரு கப் பால் வந்து எப்போவுமே கொஞ்சம் தனியாக காய்ச்சின பால் வச்சுக்கோங்க சில பேருக்கு வந்து ரொம்ப கட்டியாக பாயசம் சாப்பிட பிடிக்கும் இலையில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சில பேருக்கு வந்து கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மாதிரி ரொம்ப பிடிக்கும் அதை பொறுத்து நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் வந்து அது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால் எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க இப்போ நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் சீனி சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது அவ்வளோந்தான் நல்லா அந்த சீனியெல்லாம் கரையிற வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிட வேண்டியதுதான் சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நெய் வந்து நம்ம இதுக்கு நிறைய சேர்க்கணும்னு கூட அவசியம் இல்லை அதிகபட்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்தா போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா தகட்ட ஆரம்பிச்சிடும் என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி